இந்த வீடியோவில் வந்துட்டு இந்த ஹோம் ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் மட்டும் பார்க்கலாம். இந்த வீடியோ வந்துட்டு நைட் 8 மணிக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, ப்ராப்ளம் நிறையா பேர் சரியாக ஆன்சர் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், சிம்பிளாக ஆர் எஸ் டபிள் போடலாமா? ஸோ எஸ் கியூ எஸ் ஸ்கொயர் 1 9 6 4. ஸோ எஸ் ஃபோர் என்ன வரும், 54 - 4/6. எஸ் 4 இது என்ன பாசிட்டிவ் தான் இருக்கு போகுது, டெஃபினெட்லி பாசிட்டிவ் தான். 50 / 6 போடணும் அவசியம் கிடையாது. ஸோ தேர் இஸ் நோ சைன் சேஞ்ச். ஸோ பார்த்தீங்கன்னா தெர் இஸ் நோ சைன் சேஞ்ச் மீன்ஸ் தெர் இஸ் நோ ரூட்ஸ் தெர் இஸ் நோ போல்ஸ் லைஸ் இன் ஆர்ஹெச்பி. வாட் இட்ஸ் மீன், சிம்பிள் தான். மொத்த போல் எத்தனை இருக்கு, இதில் இதில் மொத்தம் எத்தனை போல்ஸ் இருக்கு, 3 போல்ஸ் இருக்கு. ஸோ 3 போல்ஸில் பார்த்தீங்கன்னா ஆர்ஹெச்பியில் எந்த போலியுமே இல்லை அப்படின்னா எல்லா போலுமே என்ன செய்யுது, எல்ஹெச்பியில் தான் இருக்குது. ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா ரைட் லெஃப்ட் ஹாஃப் ஆஃப் எஸ்பிளண்டை பார்த்தீங்கன்னா 3 போல் இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஸ்டேபிள் சிஸ்டமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சிஸ்டம் வந்துட்டு ஸ்டேபிள் தானே, எதுவுமே சேஞ்ச் ஆகலை. ஸோ சிஸ்டம் வந்து ஸ்டேபிளாக இருக்கிறதுனால எத்தனை போல்ஸ் இருக்கோ எல்லா போல்ஸுமே வந்து என்ன செய்யுது, லெஃப்ட் ஹாஃப் ஆஃப் எஸ்பிளண்ட் செய்யலாம், ஈஸியாக ஆன்சர் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? சரி ஓகே, வேறு ஏதாவது கொஷின் கொடுத்தனா ஐ திங்க் ஒரு குஷன் தான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். சரி ஓகேங்க, பார்க்கலாம் பார்ட் 2 வீடியோவில். பாய்.